அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலிஸ், ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பங்கள், கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. கத்தரால் போதிக்கப்படுவீங்க, கத்தரால் நடத்தப்படுவீங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த தலைப்பில் இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படி ஏவுகிற அருமையான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கேட்பீங்க நம்புகிறேன். மத்தேயு 14:14 நான் உங்களுக்காக ஜெபத்தோடு வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இயேசு ஜனங்களை கண்டபோது அவருக்குள்ளே மனதுருக்கம் உண்டானது, மனதுருகி அவர்களை தொட்டார். இது எப்படி வரும் என்று கேட்டால், விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த கிருபை உண்டு. நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் அணுதினமும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, சரியா, கர்த்தருடைய பிள்ளைகளை இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களுக்காக, சரியா, நம்ம ஜெபிக்க 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 நமக்குள்ள அந்த மனதுருக்க வரும். உதாரணம், நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு பலவீனம்னா நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? அதே நேரத்தில் உங்கள் சபையின் பாஸ்டர் இப்படி வட மாநிலத்தில் ஒருவருக்கு வியாதியோடு போராடுகிறார் என்றா அப்படியா ஜெபிப்போம் என்றா அப்படி கண்ணை மூடிட்டு அமைதியாக இருப்போம்? நமக்குள்ளே யாராவது ஒருவருக்குன்னா போராடி ஆமாண்டவரே ஸ்தோத்திராண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு பேர் அந்த ஆத்மாவை குறித்த ஒரு மனதுருக்கம். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மனதுருக்கத்தின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டா, யாரை பற்றி எந்த தகவல் வந்தாலும் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே உங்கள் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் சில வாரங்கள் கழித்து உங்கள் பாஸ்டரை பார்த்து கேட்பீங்க, அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னீங்களே பாஸ்டர், இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பீங்க. அதான் மனதுருக்கம். அப்போ இன்றைக்கி ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்னென்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார் அல்லவா, அவர் உங்களுக்குள்ளே மனதுருக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். மேய்ப்பனில்லாத ஆடுகள். இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள், ஏர்போர்ட்டில் பாருங்கள், ஒரு சினிமா தேட்டருக்கு வெளியே அப்படி நின்று பாருங்கள், ஷாப்பிங் மாலில் பாருங்கள், நிறைய பேர் போகிறாங்க வராங்க. அவங்களுக்கு யார் ரட்சிப்பை பற்றி சொல்வது? அவர்களுக்கு யார் போதகராக இருப்பார்கள்? இப்படியெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, அவங்க கண்களில் கண்ணீர் வரும். பிரியமானவர்களே, இந்த கிருபை உங்களுக்கு வேணும்னு ஆவியானவர் விரும்புகிறார், அதை கொடுக்க விரும்புகிறார். சரியா, இந்த நாட்கள் அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஆவியானவரே, எனக்கு அந்த கிருபை வேணும்ப்பா, அந்த மனதுருக்கத்தின் அபிஷேகம் எனக்கு வேணும்ப்பா. ஆமென். ஜெபம் பண்ணலாம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, என் பேரப்பிள்ளைகளுக்காக இருந்ததெல்லாம் மாற்றி அமைச்சு பிறருக்காக, தேசத்துக்காக, பட்டணங்களுக்காக, சபைகளுக்காக எங்களை ஜெபிக்க வைக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். இதையும் தாண்டி ஒரு மனதுருக்கத்தின் அபிஷேகத்தை தருவேன் என்று சொல்கிறீங்களே, இப்போது யார் யார் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களப்பா, ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களப்பா, அந்த பிள்ளைகள் மேல் ஒரு மனதுருக்கத்தின் அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. இனிமே உங்க கண்ணீர், ஆண்டவரே, கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அற்புதங்களை கொண்டு வரட்டும். ஒரு மன்றாட்டின் ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றப்படட்டும். அதன் நிமித்தம் அநேக அற்புதங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். மனதுருக்கத்தின் ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மனதுருகி ஜெபிக்கிற அபிஷேகத்தை தாரும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கள, இனி அடிக்கடி ஞாபகம் வரும், மனதுருக்கத்தின் ஆவியானவர். உடனே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த செய்தி அனுப்பப்படுகிறது உங்களுக்கு தெரியும் அல்லவா. அந்த மக்களெல்லாம் தொடப்படணும், அது நிறைய மக்களுக்கு போய் சேரணும்னு நீங்கள் ஜெபிங்க. நம்ம தமிழ் மக்களுக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய ராஜ்யம் விரிவாகட்டும்.
God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.